இப்போ நம்ம உலகமே பார்க்க போற அந்த பூச்சி வாரத்துக்காக தான் நாங்க இப்ப வீடியோ எடுத்துருக்கோம். உங்க நான் இது வரைக்கும் எங்க வீட்டுல நாலு வகை அந்த பூச்சி பார்த்துருக்கேன். அது நாலுமே எங்க வீட்டுக்கு ராத்திரி நேரம்தான் வந்துருக்குது. உங்க வீட்டுக்கும் வந்துச்சுன்னா நீங்க போட்டோ பிடிச்சி வைங்க. இப்போ நான் வந்து அந்த பூச்சிக்கும் பட்டாம்பூச்சிக்கு என்ன வித்தியாசம் சொல்ல போறேன். அந்த பூச்சிக்கு பட்டாம்பூச்சி ரெண்டும் ஒரே குடும்பம் தான். ஆனா அந்த பூச்சிக்கு வந்து ரெக்கை எப்படி இருக்கும், இப்படி இருக்குங்க. பட்டாம்பூச்சிக்கு ரெக்கை இப்படி இருக்கும். இதாங்க அந்த பூச்சிக்கு பட்டாம்பூச்சிக்கு இருக்க வித்தியாசம். அந்த பூச்சி வந்து இது சாயங்காலத்துல இருந்து விடிக்காலை வரைக்கும் இருக்கும். பட்டாம்பூச்சி விடிக்காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வெயில் தான் அதுக்கு ரொம்ப முக்கியம். பட்டாம்பூச்சிக்கு அந்த பூச்சிக்கு இருட்டு தான் முக்கியம். அதுலயும் நம்ம வீட்டுல இருக்கிற வெள்ளை பல்புக்கு தான் அது வரும். நீங்க ஏதாவது அந்த பூச்சி பாத்தீங்கன்னா போட்டோ பிடிச்சி எங்க ஈகை குழுக்கு ஃபேஸ்புக்ல அமைக்கலாம், வாட்ஸ்அப்ல அமைக்கலாம், இமெயில் அமைக்கலாம், அட்லீஸ்ட் போன் கூட பண்ணி நீங்க சொல்லலாம். இந்த வீடியோக்கு நீங்க லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்லயும் ஏதாவது அந்த பூச்சி இருந்துச்சுன்னா அவங்களையும் போட்டோ பிடிச்சி எங்க ஈகை குழுக்கு போட சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு மரத்துல போய் நல்லா தேடி பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல ஏதாவது புழு இருக்கும், கம்பளி புழு அந்த மாதிரி அது இருக்கும். அதுல இருந்தா பட்டாம்பூச்சி தான் உருவாகுது. அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பார்த்து சொல்லுங்க, அதையும் வீடியோ எடுத்து எங்களுக்கு அனுப்பிச்சு. நன்றி, வணக்கம். வணக்கம்.